உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்ன இன்விடேஷன்லா? எனக்கும் அவருக்கும் கல்யாணம். இது நடக்காது. ஏன்? கல்யாணத்துல சீப் எடுத்து ஒளிச்சு வச்சிருவியா? என்ன ஆதிரா நக்கலா? என்ன கடுப்பேத்தனங்கிறதுக்காக ஜெயிலருக்கே வந்த இன்விடேஷன் தெரியா? நான் உனக்கு ஒன்னும் பத்திரிக்கை கொடுக்க வரல, ஆபீஸரை இன்வைட் பண்ணலாம்னு வந்தேன். ஆனா உனக்கு தர்றதுல ஒண்ணு தப்பு இல்லையே. இரு, நீ அவசியம் கல்யாணத்துக்கு வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும். புடி. அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, நீ அவரை சொந்த கொண்டாடவும் முடியாது. அவரு முழுசா இனிமே எனக்கு தான் சொந்தம். இன்னும் உன் கழுத்துல தாலி ஏறலையே, அதுக்குள்ள திருமாரனுக்கு பொண்டாட்டியான மாதிரி குதிக்கிற. என் வாழ்க்கைய அழிச்ச, என் நிம்மதியும் அழிச்ச, நான் நடிகை ஆகணுங்கிற கனவையும் அழிச்ச. இத்தனையும் பண்ணிட்டு நீ கல்யாணத்துக்கு கூப்பிடுவ, நான் உங்களை வந்து ஆசீர்வாதம் பண்ணும்ல? உன்னை அழிச்சிட்டு உன் சமாதி மேல பூவ போட்டு வேணா ஆசீர்வாதம் பண்ணுவேன், பாக்குறியா? இது உனக்கும் எனக்கும் நடக்கிற யுத்தம். நீ இப்ப ஜெயிச்சிருக்கலாம், அதுக்காக ரொம்ப ஆடாத. உன்னை விட நான் பல மடங்கு வைராகியம் உள்ளவ. இப்ப நான் ஜெயிப்பேன், ஜெயிச்சு உன்னை அழிப்பேன். உன் குடும்பத்தோட விதிதான் உனக்கும். உங்க அம்மா வாழாம பாதியிலேயே போன மாதிரி, உங்க அப்பா பொண்டாட்டி இல்லாம தவிக்கிற மாதிரி, நீயும் கடைசி வரைக்கும் உன் வாழ்க்கைக்காக அலைஞ்சுகிட்டே இருப்ப. நீ திருமாறனை கல்யாணம் பண்ற கனவை இன்னியோட மறந்துரு. உன்னை நான் அழிச்சே தீர்வா ஆதிரா. சுமார், என்ன அழிக்கணும்னா நீ முதல்ல ஜெயில இருந்து வெளியே வரணும். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. என் புருஷனை அநியாயமா குற்றவாளி ஆக்கினதுக்கு தான் அந்த கடவுள் உனக்கு தண்டனை கொடுத்திருக்காரு. இதுல யாவது கொஞ்சம் திருந்த பாரு, இல்ல நீ காலத்துக்கும் கம்பிதான் என்னன்னு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.